ஹலோ கை சினிக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஐ வாஸ் அஸ் பிரின்ஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம ஹீரோக்கு நிறையவே பவர்ஸ் இருக்கும் அதுக்கு மேல இது வந்து ஈசாக்கை அனிமேவா ஈசாக்கையை பத்தி உங்களுக்கே தெரியும் கான்செப்ட் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க இருக்கும் லைக் பண்றேங்க ஏன்னா அப்போதான் மொத்தம் ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி ஸ்டார்டிங்கிலே யாரோ ஒருத்தன் பயங்கரமாக அழுதுன்னு இருக்கான் இப்படி அவனை கண்ணீரை விட்டு அழுது அவன் முன்னாடி நிறைய நோபல்ஸ் இருக்காங்க அவங்களும் நம்மால பயங்கரமா கலாச்சி நடக்காங்க நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதோட நீங்க செத்து போறது நல்லது ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சரியா மேஜிக்கும் பண்ண தெரியாது சரி என் மேல நீ ஃபயர் அட்டாக்க பண்ணி கேட்டு பார்க்கலாம் இதனாலயே அவன அங்க ஃபயர் அட்டாக்க பண்ண அது பார்த்தா குட்டி உண்டு வந்து அவன் மேல விழுது அது விழுந்த அடுத்த செகண்டு அதுவும் மாஞ்சி போயிடுது இத பாத்தன இருக்க அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உன்ன மாதிரி ஆளுங்க நீங்க எல்லாம் சாசரராய் என்ன பண்ண போறீங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மேஜிக் உருவாக்கப்படல அதுக்கும் மேல உங்ககிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னு சில பல வாத்தி வச்சு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறான் உனக்கு வேணா நான் ஒரு கிஃப்ட் தரட்டா இப்படின்னு அவனும் ஒரு பெரிய அட்டாக் அவன் மேல போட்டு விட்டுறான் இது அவன் மேல பட அங்க அவனும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அவன் மேல அப்படி பத்தி நெறிய ஆரம்பிக்குது அவனால அங்க தாங்கிக்கவே முடியல இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு இது கொதிக்குது இது வந்து என்ன ஹேர்ட் பண்ணுது இது வந்து ரொம்ப டேரிஃபைங்கா இருக்கு இப்படி ஒண்ணு சொல்லிருக்க திடீர்னு அந்த இடமே அப்படியே பியூட்டிஃபுல்லா மாற ஆரம்பிக்குது இது இப்ப ரொம்ப அழகா இருக்கு என்னது இது நான் வந்து வேற ஏத்துக்கு வந்துட்டேனா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தேவை இந்த மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா இந்த மேஜிக் இதை வந்து நான் இன்னமும் கத்துக்க ஆசைப்படுறேன் இந்த சோ சரி இதுல வந்து நான் ஒரு பெரிய ஆளா மாறணும் இப்படி சொல்லிக்கினே அவன் அங்க கண்ணை மூடி திறக்க அந்த இடமும் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது அவன் முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு ஆமா நீ யாரு எனக்கு வந்து ஒன்னும் புரியல இவங்க எல்லாம் யாரு அதுவும் இல்லாம இவங்க எதுக்கு பெருசா இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன ஜெயின்டா என்ன அட என்னோட கைக்கு என்னாச்சு இப்படி இவனும் கைய பாக்குறான் பார்த்தா அத்துணுண்டு இருக்கு திடீர்னு அவனும் ஃபயர் பால் அட்டாக் அங்க ட்ரை பண்ண அது பார்த்தா அந்த பில்டிங்கே உடைச்சிக்கணும் வெளில போய் விழுது வெளியில பார்த்தா எல்லாருக்கும் புஞ்சி போயிடுது இந்த மாதிரி செவன்த் பிரின்ஸ் பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படின்னு அங்க இருக்க ஒரு நியூஸ் பாயம் பேப்பர்லாம் தூக்கி போட்டுன்னு சொல்றான் செவன்த் பிரின்ஸ் லாய்டு வந்து பிறந்துட்டாரு இதை கேக்குற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த சைடு அந்த மெய்டு ரொம்ப பயந்து போயிடுது அட நான் கொஞ்சோண்டு தலையை காட்டியிருந்தா அவ்வளவுதான் இந்த சின்ன குழந்தை இது வந்து என்னோட தலையை தலை இல்லாம ஆக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் சில பல மாசமா இது நம்மளால வந்து நிறையவே வாழ்ந்துட்டு இருக்கான் அங்க அவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரலான்னு இருக்கான் ஏன்னா வந்து மெய்டு கண்ணில் மாட்டக்கூடாதான் அங்க இப்படி இவனும் ஒளிஞ்சுன்னு இருக்க அங்க ரெண்டு பேரும் வந்து நடக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசினேன் அவங்களும் நம்ம லாய்டை பார்க்க அங்க இவனை சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த மெய்ச்சு கிட்ட ஒண்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்கப்பா இல்லன்னா அவ்வளவுதான் என்ன வந்து ஒரு வழி கிடைக்கிடுவாங்க இப்படின்னு இவனை சொல்லினே அங்கிலேருந்து ஓடி போயிடுறான் இவன் போனக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இவனுக்கு முன்னாடி ஆறு பேர் இருக்காங்க அதாவது இவன் செவன்த் பிரின்ஸ் அப்போனா ஆறு பேரை தானதான் இவனால அந்த இடத்தையும் அடைய முடியும் ஆனா இது வந்து இவனை பிரின்ஸா காட்டுற மாதிரி எந்த விதமான சென்ஸும் ஆக்கலையே நீ வந்து என்ன சொல்ல இருக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னதான் இவன் சின்ன பையனா இருந்தாலும் இவனோட மூளை வந்து அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா இவன் ஒன்னு ரெண்டு வயசுலயே அங்க புத்தகத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுவும் மேஜிக் புக்ஸ் அதுக்கும் மேல பைய போல வந்து சின்ன வயசுல அவங்க அம்மாவோட மில்கே அவன் குடிக்கிறது இல்ல எவ்வளோ ஜென்டில் மேலே இருந்திருக்கான் இந்த பையன் அதுக்கும் மேலே இவன் பிறந்த அத்த செகண்டே அந்த கேசலே ஒரு வழியாக்கிட்டான் அதுவும் அவனோட ஃபயர் அட்டாக்கால இந்த சைடு நம்ம லாய்டு தான் காட்டுறங்க அவனும் அங்கே போயின்னு இருக்கும் போதே சொல்கிறான் நீங்கள் வந்து கரெக்டாக தான் எனக்கு கெஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நான் தான் அந்த பர்சன் நான் தான் ரீன் கேனட் ஆகி நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் போன லைஃப் வந்து எந்த நல்லாவே இல்லை நான் வந்து அப்படியே இறஞ்சி செத்து போயிட்டேன் அங்கே அப்படியே இவனும் ஒழிஞ்சுன்னு இருக்கான் அங்கே பார்த்தா எல்லா மீச்சும் இவனை தான் வள வீசி தேர்ந்து இருக்காங்க அங்கே இவனும் அப்படியே சொல்லணும் இருக்கான் இந்த மாதிரி நான் இன்னாதான் செவன்த் பிரின்ஸாக இருந்தாலும் எனக்கு எல்லா மெமரிஸும் பாஸ்ட் லைஃபோடது ஞாபகம் போயிருக்கு இவன் வந்து சொல்ல போனா அதே உலகத்துல தான் பிறந்திருக்கான் அதாவது அவன் எங்க எந்தனும் தான் ஆனா என்ன ஒரு ஆசைப்படுறானா இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அதுவும் மேஜிக்ல சோ சரியில அவனை வந்து எது தடுக்குதோ அது எல்லாத்தையும் உடைக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டானதுனா அது இந்த மேஜிக் தான் இப்படின்னு அவனும் லைப்ரரிக்கு போறான் அது பார்த்தா ரொம்பவும் பெருசா இருக்கு அங்க இவனும் புக் எடுத்து பச்சு இருக்க இப்படி இவனும் படிக்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இந்த புக்கை பிடிங்குது இவளோட பெரு சில்பா அவளும் அங்க இந்த மாதிரி ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துக்கிறதுக்கு இட்டன் போயிடுறான் இதுக்கப்புறம் அவங்களும் அங்க ஸ்வாட்மேன்ஷிப்புக்காக அவனுங்க பயங்கரமா பயிற்சி எடுக்கிறாங்க அங்க நம்மளாலும் பயங்கரமா அங்க சண்டை எல்லாம் போடுறான் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவனு களைச்சி போயிடுறான் ஆமா நான் வந்து செவன்த் பிரிசா இருக்கேன் இருந்தாலும் நான் வந்து எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு பிரின்ஸா இருக்கல எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல இந்த மாதிரி ட்ரோனுக்கு போனோம்னா அதுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும்லாம் இல்ல ஆனா நீங்க கத்துக்கணும் ஏன்னா ராயல் ஃபேமிலியோட ரூலே அதுதான் நீங்க ட்ரோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே கத்துக்கணும் அதுக்கு மேல என்ன வந்து உனக்கு அப்பாயின் பண்ணிருக்காங்க மூணு வருஷத்துக்கு ட்ரெயினிங் எடுக்கணும்னு அதனாலதான் நான் இங்க இருக்கேன் நான் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா சில்ஃபாவோட ட்ரைனிங் இப்போ நைட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் போல சரி நம்ம ஆரம்பிக்கலாமா இப்படின்னு அங்கே பயங்கரமாக இவங்கள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அங்கே சண்டை போட்டு நிற்கும் போது சில்ஃபாவும் சொல்கிறா இந்த மாதிரி நீ வந்து நல்லாவே திரிட்ட நீ வந்து சொல்ல போனால் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகினே வர அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்ல போனால் நான் வந்து என்னோட கிளாஸ் மேஜிக்கோட ஸ்பெல்லை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவங்களோட மூமெண்ட்ஸை ப்ரெடிக் பண்ணி அவங்கள மாதிரி நான் அவங்க கூட சண்டை போட்டு நிற்கேன் ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க வந்து ரொம்பவும் பெருசாக இருக்காங்க அவங்களோட காலு கை எல்லாமே பெருசாக இருக்கா ஸோ இதனால் அவங்களோட ஸ்பீடும் நிறையவே இருக்குது நான் வந்து சீக்கிரமாக இந்த புக்கை படிக்கிறதுக்கு போனோம் அதனால நான் சீக்கிரமா முடிச்சாதான் என்னால போக முடியும் இதனாலயே அவனும் இன்னொரு அங்க மேஜிக்கையும் அங்க கேஸ் பண்றான் அதையும் அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கினே அங்க அட்டாக் பண்ண இதையும் நோட்டீஸ் பண்ணி அந்த சில்பா அந்த பொண்ணு அப்படியே தத்துறா என்ன லாய்டு இந்த மாதிரி நீங்க சீட்டிங் பண்றீங்க போல உங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி நீ வந்து என்னோட சண்டைக்காக என்னோட மூமெண்ட்டையே ஓ கூட மேட்ச் பண்ணிருக்க அது உன்னோட மேஜிக் வச்சு அதுக்கும் மேல அந்த சண்டைக்கு இடையிலேயே நீ வந்து சோடையும் கொஞ்சம் பெருசாக்குற ஆனா நான் வந்து எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா இந்த மாதிரி நீ வந்து ஒரே டைம்ல ரெண்டு ஸ்பெல்ல உன்னால யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா லாய்டு பார்த்தா அங்க மனசுல யோசிக்கிறான் இந்த மாதிரி நல்ல வேலை இவளுக்கு வந்து தெரியல ஒரே டைம்ல ரெண்டு ஸ்பெல்ல ஒண்டி யூஸ் பண்ண முடியும்னு ஏன்னா நான் வந்து ஒரே டைம்ல நாலு ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருந்தேன் அது ஒண்டி தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் இவன் வந்து மாண்டியே பிச்சு ட்ரிப்பா போல நிக்ஸின்ல லாய்டையும் குளிப்பாட்டணும்னு அவங்க குளிப்பாட்ட அவங்க கூடிய எத்தனை வந்துடுறாங்க அங்க லாய்டும் கத்தி கத்தி சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு குளிக்க தெரியும் நீங்க வந்து எதுக்கு எனக்கு குளிப்பாட்டின்னு இருக்கீங்க ஏன்னா நம்ம ஆளுதான் ஒரு ஜென்டல் மேனாச்சு அவனும் அங்க வேணா வேணான்னு கத்தி நிற அப்புறம் தான் அங்க இருக்க ரெண்டு மூணு பொண்ணுங்க வராங்க அவங்களும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து இதே மாதிரி ஆட போச்சு நான் தானே வச்சுக்கேன் மாதிரி ஒரு நாட்டு குட்டி பையனை அந்த மாஸ்டர் கிட்ட வந்து எத்தனை போயிடுவாங்க ஒரு பயங்கரமான மாஸ்டரை எங்க இருக்க கோட்டையிலே சீல் பண்ணிருக்காங்க அதை வந்து சீல் பண்ணது ஒரு ஏன்சென்டான ஒரு சாசரரா அட நீங்க வந்து என்ன பேசினு இருக்கீங்க அதெல்லாம் வெறும் போய் தானே அதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான் அதுக்கும் மேல இது பேஸ்மெண்ட்ல நடந்த விஷயம் தான் ஆட நீ வந்து என்ன சொல்ல இருக்க நீ வாயை மூடு அப்படின்னு அவங்கள சொல்லிடுறாங்க நீ வந்து என்ன சொல்ல இருக்க அவன் வந்து ரொம்ப பயந்து போயிடுவான் வந்து வெறும் ஒரு சின்ன பையன்தான் நீ என்ன சொல்ற இவன் வந்து பயந்து போவானா இவன் வந்து சின்ன பையன் எல்லாம் இல்ல ஆனா லாய்டு பார்த்தா அங்க முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கான் இதை பார்க்கற அந்த பொண்ணு பொண்ணுங்களுக்கும் அது ரொம்பவும் கியூட்டா தெரியுது சரி இன்னைக்கு வந்து லாய்டு ஏன் கூட தான் தூங்குவான்ப்பா அட நீ வந்து என்ன சொல்ற நான் தான் அவனோட ட்யூட்டர் அதனால அவன் ஏன் கூட தான் தூங்குவான் இப்படின்னு இவங்கள சொல்ல இதனால அங்க ஒரு கலவரமே உண்டாயுது இவங்க இப்படி சண்டை போட்டு இருக்கும் போது அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு ஏரியாக்கு வந்துடுறான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்றான் இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போக போறேன் அந்த ஃபர்பிடனான லைப்ரரியும் அதுக்கு மேல அந்த மாஸ்டரையும் நான் வந்து சந்திக்க போறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா லாய்டும் அது ஏரியாக்கு வந்துடுறான் அங்க ரெண்டு காட்சா இருக்காங்களா அங்க காட்சா சொல்றாங்க ஹே நீ வந்து தூங்காதப்பா இந்த மாதிரி என்ன இருக்குன்னு தெரியும்ல அது வெளில வந்துச்சுனா அவ்வளவுதான் அதனால நீ வந்து எப்பயுமே உன்னோட கண்ணை அசரக்கூடாது இந்த சைடு இதெல்லாம் லாய்டம் பாத்து நடக்கானா இதனாலே அவனா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஆவனே நீ அவன் மறைய வச்சுக்கிறான் மறைய வச்சுட்டு அப்படியே டைரக்டா உள்ளியும் பூந்துடுறான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன காச்சு இவங்களுக்கு நான் வந்தது கூட தெரியல இதுக்கப்புறம் அவனும் டேரக்டா அந்த ஏரியாவுக்கு வரான் அங்க பார்த்தா ஏதோ ஒரு ரூமையும் சீல் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நம்ம லாய்டு வந்து ரீஇன்கர்னேஷனுக்கு அப்புறம் ரொம்பவும் பவர் ஆயிட்டானா இதனால அந்த லாக்கு ஏதோ சாதாரணமான லாக்கு மாதிரி பயங்கரமா உடைச்சு போட்டுறான் உள்ள போனக்கப்புறம் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான் இந்த மாதிரி ஏரியா பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு எனக்கு பத்து வருஷமா இந்த கூட தெரியல சரி நம்ம வந்த வழியை பாக்கலாம் அப்படின்னு அவனும் புக்க தேட ஆரம்பிக்க அங்க திடீர்னு ஒரு புக்கும் சிரிச்சுக்கினே வந்து சொல்லுது நீதான் அந்த டோர் ஓபன் பண்ணியா நீ வந்து ரொம்ப நல்ல காரியத்தை தான் பண்ணிருக்க அப்பனா நீ வந்து என்னையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஆனா நான் வந்து உன்னை எதுக்கு ரிலீஸ் பண்ணோம் நீ வந்து ரிலீஸ் பண்ணலனாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா இந்த சேஞ்ச் எல்லாம் ரொம்ப பழசானது நான் வந்து ஈஸியாவே உடைச்சிக்கினே வெளில போயிடுவேன் ஆனா நீ ரிலீஸ் பண்ணா இந்த கோல்டு கைன்ஸ் கிடைக்கும் இப்படி நான் அதுவும் கோல்டு கைனை தர நான் ஆளுக்கு அந்த கோல்டு கைனை நீ தெரிஞ்சு போய் இது இது வந்து மேஜிக்கால செய்யப்பட்டதுன்னு ஏ என்னப்பா உன்னோட மேஜிக் வந்து எவ்வளவு லோவா இருக்கு இந்த மாஸ்டரோட பேரு க்ரிம்மோர் அது உங்க சொல்றது நீ வந்து என்ன விடி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணிட்டனா நான் வந்து உனக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் அள்ளி அள்ளி தருவேன் அதாவது உனக்கு ஏன்சியன் மேஜிக் எல்லாம் நான் சொல்லி தருவேன் அதெல்லாம் இத்தனைக்கும் ஃபார்பிடனான மேஜிக் அட நான் வந்து எதுக்கு உன்ன ரிலீஸ் பண்ண போறேன் நான் ரிலீஸ் பண்ணனா வெளியில இருக்க நேஷன் ஏ நீ மொத்தமா அழிக்கலன்னு போயிடுவேன் சரி நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் அதுக்கும் மேல உனக்கு அந்த மேஜிக்கே சொல்லித் தரேன் இப்போ என்ன சொல்றேன் ஆனா நம்மளால பார்த்தா அங்க இன்ட்ரெஸ்டடாவே இல்ல இந்த மாதிரி நான் அதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மேஜிக்கோட வார்த்தையை கேட்டோடனே நம்மளும் ஒத்துக்கிறான் நீ வந்து மேஜிக்கு சொல்லி தரேன்னா அப்போனா ஓகே ஆனால் நீ வந்து அந்த நேஷனை வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது அங்கே அந்த கிரீம் மோரை சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து எதுக்கு அப்படி பண்ண போறேன் நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இதனாலேயே நம்ம லாய்டோ அங்கே அவனோட மேஜிக் யூஸ் பண்ண அது பார்த்தா ரிலீஸ் ஆயிடுது ஆனால் இவங்களோட ரூல் படி பார்த்தா அங்கே அந்த மாஸ்டர் வந்து எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் அப்படி இருந்தோம் அது ரிலீஸ் ஆகி அங்கே இருக்க இடத்தையும் அழிக்க ஆரம்பிக்குது நான் வந்து உனக்கு ஓல்டு மேஜிக் தானே சொல்லி தரேன்னு சொன்னேன் நான் காட்டுறேன் என்னோட பவர்ஃபுல்லான மேஜிக்கை இப்படின்னு அவமதி அட்டாக் பண்ணிது அங்க பார்த்தா லாய்டு மேலே அது பட்டுது இதை பாக்குற அதுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்ல இந்த மாதிரி நான் ஒரே அட்டாக்ல அவனை வந்து போட்டு தள்ளிட்டேன் இப்போ இதுக்கு கத்தது அந்த நேஷன் தான் ஆதியும் ஒரே அட்டாக்ல முடிச்சிட வேண்டியதான் ஆனா அந்த மேஜிக் எல்லாம் கலைஞ்சக்கு அப்புறம் அந்த கிரிமோரே பாக்குது அங்க லாய்டுக்கு ஒண்ணுமே ஆகல அவனை சுத்தி ஒரு பேரியரும் உருவாயிருக்கு அங்க லாய்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கான் இவன் வந்து என் மேல ஒரு ஓல்டு மேஜிக் தானே யூஸ் பண்ணான் உன்னால இன்னமும் நிறைய மேஜிக் என் மேல யூஸ் பண்ண முடியுமா அதுவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இருந்தாலும் லாய்டுக்கு அங்க ஒரு சொட்டு கீழல் கூட ஏற்படல அங்க இன்னாதான் இதை அட்டாக் பண்ண இருந்தாலும் அவனுக்கு அங்க எதுவும் ஆகல அங்க லாய்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மேஜிக் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நான் வந்து இதை விரும்ப தொட்டு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் என்னோட பாடியில இதனாலேயே அந்த மேஜிக் வந்து அங்க பறவை இருக்கும் போது இவனோட கையை ஒண்டி வெளில விடுறான் அந்த விரல அந்த மேஜிக் பட அந்த கையை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிது இதை பாக்குற லாய்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வலிக்குது இருந்தாலும் இந்த பழைய மேஜிக் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இதை பார்த்தோம் இருக்க அந்த க்ரிம் ஒரு அந்த மாஸ்டருக்கு தான் ஒண்ணுமே புரியல நான் வந்து எவ்வளவுக்கும் பயங்கரமான அட்டாக் பண்ணேன் இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து எதுக்கு எதுவும் ஆகல இந்த பையன்

இப்போ எனக்கான டைம் வந்துருச்சு நான் வந்து என்னோட டிஃபென்சிவ் மேஜிக் அதை வந்து நான் கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலான்னு இருக்கேன் நான் வந்து இப்போ உன் மேலே அட்டாக் பண்ண போறேன் இப்படின்னு அவனோட ஸ்பெல்லையும் அங்கே ஆக்டிவ் பண்ணிருக்கான் நீ வந்து இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கட்டு பார்க்கலாம் அங்கே இவனும் அங்கே ஃபயர் அட்டாக் பண்ண அங்கே கிரிமோராலையே தப்பிக்கவே முடியல அதுவும் வசமா மாட்டிக்குது இதனால அந்த கிரிமோரும் ஒரு வழியாகி அப்படியே வந்துடுது என்ன கிரிமோரு இந்த மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர் ஆமே அட நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல அப்படி உங்களோட பவர்ஸை பத்தி தெரிஞ்சுதான் நான் வந்து இங்கே இருக்க கூட மாட்டேன் ஆனா நான் வந்து உன்னை அப்படியே விட்டு போக முடியாது நீங்க வந்து என்ன எதுவும் பண்றாதீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கேன் அதாவது நீங்க தான் இனிமே என்னோட மாஸ்டர் ஓ அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நீ வந்து எனக்கு அந்த பழைய மேஜிக் அதாவது அந்த ஏன்சென்ட் மேஜிக்கை எனக்கு சொல்லித்தா அங்க இன்னமும் கிரிம் ஒரு அடங்கவே இல்ல அதோட மைண்ட்ல இன்னமும் ஈவலான விஷயம் தான் ஒண்ணு இருக்கு நான் வந்து என்னையே கியூட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இவனுக்கு ரொம்ப நெருக்கமா இவனோட பவர்ஸ் நான் எத்துக்க வேண்டியதான் இப்படி இந்த கிரிம் ஒரு யோசனை இருக்கு அங்க லாய்டும் கேக்குறேன் ஆமா என்ன நடக்குது அங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறேன் ஏன்னா ஆளுங்களால அப்பதான் என்ன கண்டுபிடிக்க முடியாது ஆனா கிரிம் இன்னுமோ ஒரு இன்னுமோ பயந்து இருக்கு அப்படியே அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு நான் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன் இப்போதான் டைம் வந்திருக்கு அவனுக்கு நெருக்கமா போய் அவனோட மான எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இவனை கொன்ற வேண்டியதான் அதுவும் அங்க அப்படி யோசனை இருக்க அங்க லாய்டர் சொல்றேன் இன்னும் நீ வந்து எவ்வளவு தூரத்துல இருக்க இந்த மாதிரி வா என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள போந்துரு அங்க கிரிம் ஒரு ஈவ்ல சொல்றது இந்த மாதிரி அவ்வளவுதான் வழியாடு தன்னை தானே அங்க வந்து கூப்பிடுது சரி இவனோட மாணவ அப்சர்வ் பண்ணி இவனையும் போட்டு தள்ளுற வேண்டியதான் ஆனா கிரிம் ஒரு அங்க டச் பண்ண அதுவும் அங்க மாணவ அப்சர்வ் பண்ணலான்னு பாக்குது ஆனா நம்ம லாய்டோட மாணவ வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அங்க கிரிம் சும்மா இருக்கும் பூஞ்சி போயிடு நான் வண்டி அப்சர்வ் பண்ண பார்த்தனா அவ்வளவுதான் இவன் கன்ஃபார்மாவே என்ன போட்டு தள்ளுவான் இப்படி இதுவும் யோசனை இருக்க அங்க லாய்டும் கேக்குறான் ஆமா என்ன விஷயம் என்னாச்சு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அது உங்க மனசுல சொல்லுது இப்போதைக்கு நம்ம கம்மன் தான் இருக்கணும் போல அங்க லாய்டும் கத்திக்கினே ஓடுறான் இந்த மாதிரி நான் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு சரி போய் படிக்க வேண்டியதான் இப்படி நீ இவன் போறதோட ஹீங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட்ஸும் மத்த புது அனிமேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த அனுப்பி படத்தோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல வீக்கா இருந்துக்கிறான் ஆனா இப்போ ரீன்கார்னேட் ஆனக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனோட பயணத்துல அவனுக்கு என்னென்ன நடக்க போகுது அதுக்கும் மேல அவனோட ஆறு பிரதர்ஸ் அவங்கள பத்தி என்னமோ தெரியல இந்த கிரிம் ஒரு இதுவரை என்ன பிளான் வச்சிருக்குன்னு தெரியல நம்மளால வந்து எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட்ல பாத்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தேவை அவங்களோட சப்போர்ட் தான் ஏன்னா நீங்க பாத்து நடக்குது ஹனிமே பாய் இந்தியா இவங்க இந்த விடியவை இங்கே முடிச்சனால நான் இந்த விடியவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா